ஹெச்ராஜா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அற்புதமான ஒரு மனிதர். அது ஒரு வார்த்தை தவறாக வந்திருக்கலாம், அதற்கு அவர் காரணம் கூட சொல்லியிருக்கார், ப்ரெஸ்டியூட் நான் சொன்ன வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் எங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜேர்னலிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் உங்களை வந்து எப்பவுமே அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்த மாட்டோம். நீங்கள் சொல்கிற ஜென்யூன் கிரிட்டிசிசம் எடுத்து எங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் எப்போ சொல்கிறீங்களோ எங்களை தோல் தட்டி பாராட்டும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா, எங்களை போல் பிரஸ்டை என்கேஜ் பண்ணுற எந்த அரசியல் கட்சி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க, எவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து எங்களுக்கு சில ஐடியா கிடைக்குது, ஓகே இந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பிரஸ்டில் சொல்கிறாங்கன்னு. அதனால் அந்த சர்ச்சைக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். ஹெச்ராஜான அற்புதமான மனிதர், ஒரு வார்த்தையை வந்து நம்ம தவறாக புரிந்திருக்கலாம், அவர் சொல்ல டிபேட்டை பல அதை விட்டுறலாங்கன்னா அதற்கு அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். இப்போ வீர் சவர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவருடைய கொலையில் வந்து சம்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம படித்திருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. எந்த ஆதாரத்தின் மீது சம்மந்தப்படுத்தியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அப்ரூவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ்னு. அதன் பின் வந்து நம்ம ரெட் ஃபோர்ட் ட்ரையலில் வந்து அவர் வந்து குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துட்டார். அப்படி இருக்கும்பொழுது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி வீர் சவர்க்கர் அவர் தான் மகாத்மா காந்தியை கொன்னார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம், நம்பர் ஒன். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள், அக்டோபர் 2 வரும், மகாத்மா காந்தியை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் மகாத்மா காந்தியை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா காதி கிராஃப்டில் போய் நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து கதராடையை வாங்கி தான் அன்றைக்கி கொடுத்த போகிறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு யாரும் எதிரானவர்கள் கிடையாது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் முடிவு செய்ய வேண்டும். பட் ஏற்கனவே நான் சொன்னது போல் மகாத்மா காந்திக்கு நிகரானவர் யாராச்சும் இருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா கிடையாது. மகாத்மா மகாத்மா, பட் இவர் ஒரு செப்பரேட் ட்ரெஜெக்டரியில் டேஞ்சென்ட்டில் இருக்கும்பொழுது இவர் எதுக்காக டிமனைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதனால் இது கம்பேரிசனாக இல்லை. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் சார், செல்லுலார் ஜெயிலில் எதுக்கு சார் போட்டாங்க? இவருடைய பேச்சை கேட்டு யாரோ 2 போய் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கொள்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் டயர் வந்து அத்தனை பேர்த்த சுட்டுக்கொள்ளும் பொழுது அதே ஜென்ரல் டயரை நம்ம ஆட்கள் போய் லண்டனில் சுட்டுக்கொள்ளும் பொழுது இந்தியா கொண்டாடியது. திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை வந்து வாஞ்சிநாதர் அவருடைய பேச்சை கேட்டு ஒருத்தர் போய் கொள்ளும் பொழுது இந்தியா கொண்டாடியது. அதே போல் வீர் சவர்க்கரோடைய பேச்சை கேட்டு 1910 நாசிக் கான்ஸ்பிரசி என்று சொல்லக்கூடிய கலெக்டர்ஸ் பண்ணும் பொழுது இவருக்கு மட்டும் எதற்காக பிரிட்டிஷ் அரசு கொண்டு போய் செல்லார் ஜெயில் அடைச்சாங்க? அதனால் இது அனைத்தையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே கட்சி கண்டிப்பாக நான் அரசியல் பேச விரும்புகிறேன். பென்குயின் இந்தியா புத்தக நிறுவனம், நம்முடைய அரசியல் ஆராய்ச்சியாளர், இந்தியன் ஹிஸ்டாரியன் விக்ரம் சம்பத் அவர்கள் எழுதிய வீர் சவர்க்கர் ஐயா அவர்களுடைய 2 புத்தகத்தை இன்று சென்னையிலே அறிமுகப்படுத்துகின்றார். முதல் புத்தகம் இதற்கு முன்னால் வெளிவந்து மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. 2 புத்தகம் இப்போது சென்னையிலே இந்த ஐடிசி ஹோட்டலிலே வெளியிட்டிருக்கின்றார். நண்பர்களே, நமக்கு தெரியும், நம்முடைய ஆத்தர் அவர்கள் பேசியது போல் வீர் சவர்க்கர் அவர்கள் அந்த பெயரை கேட்கும் பொழுதே நம்முடைய மனதை மூடிக்கொண்டு நமக்கு ஏதோ யாரோ சரித்திரத்திலே சொன்னதை நாம் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். பட் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர், அவர் அனுபவித்த பிரச்சனைகள் என்ன, அரசியல் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் செயலாற்றினார். 27 சிறைச்சாலையில் இருந்தவர் அந்தமான் செல்லுலார் ஜெயிலிலே, அதன் பின்பு ரத்னகிரி என்கின்ற மாவட்டத்திலே 13 வெளியே செல்லாமல் மாவட்டத்துக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். அதன் பின்னால் நம்முடைய தேசத்தினுடைய தந்தை, ஒரு மிக மிக முக்கியமான மனிதர், நம் எல்லாரும் கூட போற்றுதலுக்குரிய மகாத்மா காந்திஜி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது எப்படி வீர் சவர்க்கர் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது, எப்படி அதிலிருந்து வெளியே வந்தார், அனைத்து விஷயங்களும் கூட இதில் சொல்லியிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் கூட பங்கேற்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம், நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டோம். அண்ணா, இப்போ வந்து குறிப்பாக நம்முடைய தமிழக ஊடக நண்பர்கள் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா, வீர் சவர்க்கர் அப்படின்னு வந்தாவே இமீடியட்டாக பேசுகிறது வந்து ஆங்கிலேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டவர் தானே வீர் சவர்க்கர் அப்படின்னு உடனே வந்துடும் அது. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது நம்முடைய விக்ரம் சம்பத் அவர்கள் வந்து லண்டன்லேருந்து நியூடெல்லியிலேருந்து பல இடத்துல நமக்கு தெரியாத பேப்பர்ஸ் எடுத்து நமக்கு கொடுக்குறார். அதாவது இந்த பொலிட்டிக்கல் கிளிமன்சி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறார். அரசியல் காரணத்திற்காக மன்னிப்பு கேட்பது, கிளிமன்சி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அந்த மாதிரி வராது. அதை பார்க்கும் பொழுது அவர் இமிடியட்டாக அரசு செய்யப்பட்டு செல்லுலார் ஜெயிலுக்கு அனுப்பியவுடன்
ஒரு எல்லா பிரசனரும் கேட்குறத அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வெளியே போய் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேச துரோகம் செஞ்சார், நாசிக்கில் இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இவர் தான் காரணம், இந்தியாவில் வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி செஞ்சார், அவர் கொடுத்த ஸ்பீச்சஸ் 1906 1910 வரைக்கும் தேசத்துக்கு எதிரான ஸ்பீச், இதுக்காக பிடிச்ச ஒரு மனுஷனை வச்சுருக்காங்க. நம்ம தேசத்தில் நம்ம கொண்டாடுற தலைவர்கள் யாருமே செல்லுலார் ஜெயிலில் போய் எண்ணெய் செக்கை இழுக்கவில்லை, வீர் சவர்கர் அவர் மட்டும்தான் இழுத்திருந்தார். அதனால் இந்த பொலிட்டிக்கல் கிளிமென்சி என்பது எல்லா பிரசனர்ஸுமே அந்தந்த காலகட்டத்தில் கேட்டது தான். அது ஒரு முறை அல்ல, வீர் சவர்கரை பொறுத்தவரை 4 முறை கேட்டிருக்கின்றார். அது ரொட்டீன், ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 3வது முறை இவர் கேட்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இன்க்ளூடிங் அம்பேத்கர் அவர்களும் கேட்டாங்க, வீர் சவர்கர் அவரை ஜெயிலிருந்து வெளியே விடுங்க, அங்கே கொண்டு வாங்க. காந்திஜி, மகாத்மா காந்திஜி அவர்கள் கூட வீர் சவர்கர் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு, என்ன தப்பு செஞ்சார், எதற்காக போய் காலாப்பானில் வச்சுருக்கீங்கன்னு. அங்கே இருந்து கொண்டு வந்து இந்தியாவில் ரத்னகிரியில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. 13 வருஷம்னா ரத்னகிரிக்குள்ளேயே இருக்கார், கொஞ்ச நாள் சிறைச்சாலை, கொஞ்ச நாள் வந்து ஒரு பங்களாவில் வந்து பிரிட்டிஷ் பூட்டி வச்சுருக்காங்க, யாரும் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்பொழுது சத்ரபதி சிவாஜி மகாராஜை பற்றி நம்முடைய விக்ரம் சம்பத் அவர்கள் அடுத்த புக்கில் கூட இருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா, சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரன், யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அவுரங்கசீப்கிட்ட மன்னிப்பு கேட்டாரன். ஆனால் அதே சத்ரபதி சிவாஜி அவர்கள் வெளியே வந்து மறுபடியும் ஒரு படையை திரட்டி அவுரங்கசீப்பை எதிர்த்து போர் செய்து வென்றிருக்கின்றான். அப்போ நீங்கள் சிவாஜிக்கு என்ன சொல்லுவீங்க, அந்த டைமில் வந்து டாக்டிக்கல்னு சொல்லுவீங்களா, ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இந்த புக்கில் வந்து அற்புதமாக சொல்லியிருப்பார் நம்முடைய விக்ரம் சம்பத் அவர்கள், பல இடத்துல அந்த எண்ணெய் செக்கை இழுக்கும் பொழுது அவரே தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும், சூசைடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சம்பத் அவர்கள் சொல்லியிருப்பார். வீர் சவர்கர் அவர் வந்து நினச்சிருக்கார், இந்த கொடுமையை வரை நம்ம செத்துறலாம், எதுக்கு நாம் இந்த கொடுமையை அனுபவிக்கணும். பட் ஒரு முறையும் கூட ஜெயிலில் இருக்கிறத விட ஜெயிலிருந்து வெளியே வந்து ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்டாக இருந்துச்சு. ஜெயிலிருந்து நம்ம சும்மா இருக்கிறத விட வெளியே வந்து ஏதாச்சும் செய்யலாமான்னு அந்த பொலிட்டிக்கல் கிளிமென்சிங்க அதை அப்படி தான் பார்க்கணும். இரண்டாவது, எனது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ்நாடை பொறுத்தவரை மக்களுடைய புரிதலுக்காக, அவர் வந்துட்டார், அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போடணும், நீங்கள் அப்பாலஜி கேட்கணும், ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. வீர் சவர்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி அந்த ஜெயிலர்கிட்ட கொடுக்குறாரு, இந்த காரணத்திற்காக என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஜெயிலர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் கையெழுத்து போடணும். வீர் சவர்கர் சொல்கிறார், அப்படியே தான் நான் கொஞ்சம் மாற்றத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது சிறு மாற்றம் தான் செய்ய வேண்டும் என்று அப்போது அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது இந்தியா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நான் நல்ல முறையில் பேசிஃபிஸ்ட் முறையில் நான் நினச்சதை அடைய நினைக்கிறேன், அதுக்காக வெளியே அலோவ் பண்ணுங்கள், என்னை உள்ளே வச்சு பூட்டாதீங்கன்னு வீர் சவர்கர் எழுதுகிறார். ஆனால் ஃபைனலாக ஒரு சைன் போட்ட பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் செய்ததை தவறை ஒப்புக்கொள்கின்றேன், என்னை வெளியே விடுங்க, என்னை இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்குது. இது எல்லாருமே வந்து நான் உங்களை வந்து நான் சொல்கிறது நம்புங்க, நீ ஏற்றுக்குன்னு நான் சொல்ல, ஒரு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை, சரித்திரத்தை பொறுத்தவரை பல மனிதர்கள் பல கோணத்திலே பேசுவதை நாம் கேட்க வேண்டும், அதுதான் முக்கியம், ஓப்பன் மைண்டில். அதற்கப்புறம் அந்த சரித்திரத்தை பார்க்குறவங்க அவங்க முடிவு செய்யணும், நமக்காக யாரும் முடிவு செய்யக்கூடாது. டெல்லியில் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒருத்தர் முடிவு செய்யக்கூடாது, இதுதான் வீர் சவர்கர். ஸோ நான் சொல்வது சரி என்று இருந்தாலும் கூட இது என்னுடைய கோணம், நான் படித்த புத்தகங்கள், நான் படித்த வீர் சவர்கர், நான் பார்த்த டாக்குமெண்ட்டு. அதே போல் ஒரு தமிழனும் கூட, தமிழர்கள் என்றால் நமக்கு தெரியும், அதிகமாக படிப்பவர்கள், வேறு கோணத்திலே ஒரு விஷயத்தை பார்ப்பவர்கள். ஆனால் வீர் சவர்கரை படிச்சுட்டு உங்கள் ஓன் ஒப்பீனியன் நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள். இங்கே யாருமே வந்து அவர் இப்படித்தான் சொல்ல நான் விரும்பவில்லை, என்னை பொறுத்தவரை வீர் சவர்கர் அவர்கள் இப்படி இருந்த ஒரு மனிதர், நீங்கள் இண்டிபெண்ட்டாக படிங்க. ஸோ இருக்கிற வீர் சவர்கர் அவருடைய புத்தகத்தில் த மோஸ்ட் ஆத்தென்டிக், ப்ராப்ளி த பெஸ்ட் புக்குன்னு பார்த்தா நம்முடைய விக்ரம் சம்பத் அவர்களுடைய 2 புத்தகம் மட்டும்தான். ஆமாங்கண்ணா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீர் சவர்களை பற்றி ஒரு பேச்சு வருது தமிழகத்தில். எப்போ வீர் சவர்கரை பற்றி பேச்சு வரும்னா, அவருடைய பிறந்த நாள் வரும்பொழுதும் இறந்த நாள் வரும்பொழுது நம்ம யாராச்சும் சமுதாய மீடியாவில் பேசுகிறோம், உங்களை எப்போ பத்திரிகை நண்பர்கிட்ட பேசும்பொழுது இம்மிடியட்டாக ஒரு அட்டாக் நடக்கும். அவர் ஒரு அப்பாலஜிஸ்ட்டு, அது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னால், இந்த வாங்கிலத்தை நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை, இருந்தாலும் தமிழகத்தில் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் பூட் லிக்கர் அப்படிம்பாங்க, ஆங்கிலேயருடைய பூட்டை நக்கிய வீர் சவர்கர் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசுவாங்க. பட் அது உண்மையாலுமே இந்த மனிதனுக்கு அந்த ஜஸ்டிஸ் பண்ணுதா, உண்மையாலுமே இருக்க? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மகாத்மா காந்தியினுடைய படுகொலை இவர் தான் காரணம் அப்படிமா. ஸோ வீர் சவர்கர் அவரை பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை ஆன பின்பு வீர் சவர்கர் அவரை இந்தியன் அரசாங்கத்தினால் அரெஸ்ட் பண்ண முடியல,
ஏன்னா எவிடன்ஸ் இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து வீர் சவர்கர் வெளியிருந்தால் டேஞ்சர், அவருடைய கருத்துக்கள் வந்து நாட்டுக்கு எதிரானதுன்னு தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அதற்கப்புறம் பல மாதங்கள் கழித்து வீர் சவர்கர் மேலே ஒருத்தர் வந்து அப்ரூவர் ஆகிட்டார். அதாவது 37 கேசஸ் ஒரு மனிதர் மேலே இருக்குது. ஆர்ம்டு ராபரியிலிருந்து அவர் பண்ணாத குற்றங்கள் கிடையாது. அந்த பாட்ஜே அப்படிங்கிற மனிதர் வந்து ஒரு அப்ரூவராக மாதிரி சொல்கிறார், ஆமாம் வீர் சவர்கர் வந்து ஜெயிச்சுட்டு வாங்கன்னு கை காட்டினார். யாருக்கு சொன்னார்னா நாதுராம் கோட்ஸேக்கு சொன்னார், அப்தேக்கு சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் எவிடன்ஸ் லாக்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து நம்முடைய இந்தியாவினுடைய முதல் சட்ட முதல் உள்துறை அமைச்சர் அவர் அற்புதமாக எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்த எவிடன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு வந்து வீர் சவர்கர் அவர்கள் குற்றம் செய்தவராக தெரியவில்லை, அவர் மேலே எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த 9 பேர் மேலே ட்ரையல் நடக்குது. வீர் சவர்கர் அவர்கள் 9வது ஆள். முதல் 2 பேர்த்துக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்குது, அவங்க தான் போய் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை சுட்டவங்க. அடுத்த 5 பேர், அடுத்த 6 5 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்குது, அதாவது லைஃப் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருங்கன்னு. எந்த அக்யூஸ்டு அப்ரூவராக மாறினாரோ அவரை ஃப்ரீயாக விட்டுறாங்க, நீங்கள் அப்ரூவரை நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு. வீர் சவர்கர் மேலே எந்த எவிடன்ஸுமே இல்லை, குற்றமற்றவர் என்று ரெட் ஃபோர்ட்டில் நடந்த ட்ரையலில் சொல்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, அது நடந்து ஒரு 15 வருடத்திற்கு பின்பு 1965 கேர் கமிஷன் கபூர் கமிஷன் கபூர் 1965 கபூர் கமிஷன் ஒரு கமிஷனை போட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இது ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா, இல்லை இன்னொரு புதுசாக 2 பேர் வந்திருக்கிறாங்க 15 கழித்து. இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, வீர் சவர்கர் அவர்கள் தான் கொல்லுன்னு சொன்னாங்க, நான் கேட்டேன் புதுசாக 2 பேர் மறுபடியும் அந்த கமிஷன்லாம் என்குயரி பண்ணிட்டாங்க. வீர் சவர்கர் மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸில் அவருடைய வாழ்க்கையை தரவும் அனலைஸ் பண்ண எந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரும் இந்தியாவில் கிடையாது. அதாவது இப்போ மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வாழ்க்கை, இந்தியாவில் ஒரு வாழ்க்கை, நமக்காக வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கையை கூட இந்த அளவுக்கு நம்ம பிச்சு பார்க்கல. பட் வீர் சவர்கர் வாழ்க்கையை அந்தளவுக்கு பிச்சு பார்த்துருக்கோம், ஒரு ஒரு லெட்டர், ஒரு ஒரு ரைட்டிங் எல்லாமே. அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த சமுதாயத்தினுடைய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக கேட்பது, ஓப்பன் மைண்டடாக படிப்போம். நமக்கு ஏற்றுக்கொள்கின்ற மனிதனை ஏற்றுக்கொள்வோம், பட் ஓப்பன் மைண்டட்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழனை பொறுத்தவரை எந்த விஷயமாக இருந்தாலும் கூட மைண்டை ஓப்பன் பண்ணி படித்தனால தான் தமிழர்கள் என்ற உலகம் ஃபுல்லாக நமக்கு பெயர் இருக்குது. அதை செய்ய தவறி விட்டோமோ வீர் சவர்கர் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போது பொலிட்டிக்ஸ் பேச வேண்டாம் அப்படிங்கிறக்காக, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்தவரை அவருடைய இடத்திற்கு வருவதற்கு யாருமே தகுதி இருக்கா அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. தனிப்பெரும் தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த பின்பு நம்முடைய ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பார்த்திங்கன்னா அடுத்து அது இன்னொரு செப்பரேட்டாக ஒரு செஷன் வச்சு புக் எழுதணும். அதில் வந்து சொல்லியிருப்பார் நம்முடைய கோல்வால்கர்ஜி, அந்த டைமில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சொல்லியிருப்பார், இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மகத்தான மாபெரும் மனிதனை கொண்டிருக்கின்றார்கள், இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் அவருடைய லெட்டர் இருக்கும். ஏன்னா ஒரு ஜென்ரலாக பேச மாட்டார், மகாத்மா காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுதுனது அதை சொல்லியிருப்பார். மகாத்மா காந்திக்கு ஈக்குவல் அண்ட் கம்பேரிசன் யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வீர் சவர்கர் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி டேஞ்சன்ட், தனி ட்ரெஜெக்ட்ரி, இது ஒரு தனி பாதை. அதுதான் இந்திரா காந்தி அம்மையார் சொல்லியிருப்பாங்க, வீர் சவர்கர் அவர்கள் இறந்தவுடன் இந்திரா காந்தி அவங்க சொல்லியிருப்பாங்க, இதை போன்ற ஒரு நாட்டுப்பற்று மிக்கவர், இதை போன்ற ஒரு மாமனிதர் இறந்தது இந்தியாவதற்கு பெரும் இழப்பன். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, 1, 2, 3, 4 அப்படின்னு ரேட் பண்ணுறோம், தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது பொரியலும் நல்லாயிருக்கு, சாம்பார் நல்லாயிருக்கு, தயிர் நல்லாயிருக்கு, ரசம் நல்லா இருக்கும் பொழுது இந்த பொரியல்னால தான் இந்த சாப்பாட்டுக்கு அழகுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லோரும் சேர்ந்து கூட்டாகத்தான் இருக்கிறனால தான் இந்த சாப்பாடு அழகுன்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ வீர் சவர்க்கரை பொறுத்த வரைக்கும் யாரும் ஈக்குவல் அண்ட் கம்பேரிசன் செய்யவில்லை. மகாத்மா காந்தி மகாத்மா, அதனால தான் மகாத்மாங்கிற பேரே அவருக்கு இருக்குது. பட் வீர் சவர்க்கரை டிமோனைஸ் பண்ண வேண்டாம், அவர் ஒரு கட்டத்தில் அடைச்சு இப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டாம். ஓப்பன் மைண்டில் படித்து நாம் முடிவெடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட மனிதரை வரணும். இப்போ வீர் சவர்கர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவருடைய கொலையில் வந்து சம்மந்தப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம படித்திருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. எந்த ஆதாரத்தின் மீது சம்மந்தப்படுத்தியிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அப்ரூவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ்னு. அதன் பின் வந்து நம்ம ரெட் ஃபோர்ட் ட்ரையலில் வந்து அவர் வந்து குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துட்டார். அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி வீர் சவர்கர் அவர் தான் மகாத்மா காந்தியை கொன்னார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம், நம்பர் ஒன். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள், அக்டோபர் 2 வரும், மகாத்மா காந்தியை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் மகாத்மா காந்தியை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை
எல்லா காதி கிராஃப்டில் போய் நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து கதராடையை வாங்கி தான் அன்றைக்கி கொடுத்த போகிறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு யாரும் எதிரானவர்கள் கிடையாது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் முடிவு செய்ய வேண்டும். பட் ஏற்கனவே நான் சொன்னது போல் மகாத்மா காந்திக்கு நிகரானவர் யாராச்சும் இருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா கிடையாது. மகாத்மா மகாத்மா, பட் இவர் ஒரு செப்பரேட் ட்ரெஜக்டரியில் டேஞ்சென்ட்டில் இருக்கும் பொழுது இவர் எதுக்காக டிமனைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதனால் இது கம்பேரிசனாக இல்லை. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் சார், செல்லுலார் ஜெயிலில் எதுக்கு சார் போட்டாங்க? இவருடைய பேச்சை கேட்டு யாரோ ரெண்டு பேர் போய் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் டயர் வந்து அத்தனை பேர்த்த சுட்டுக் கொள்ளும் பொழுது அதே ஜென்ரல் டயரை நம்ம ஆட்கள் போய் லண்டனில் சுட்டுக் கொள்ளும் பொழுது இந்தியா கொண்டாடியது. திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை வந்து வாஞ்சிநாதன் அவருடைய பேச்சை கேட்டு ஒருத்தர் போய் கொல்லும் பொழுது இந்தியா கொண்டாடியது. அதே போல் வீர் சவர்க்கரோடைய பேச்சை கேட்டு 1910 நாசிக் கான்ஸ்பிரசி என்று சொல்லக்கூடிய கலெக்டர்ஸ் பண்ணும் பொழுது இவருக்கு மட்டும் எதற்காக பிரிட்டிஷ் அரசு கொண்டு போய் செல்லார் ஜெயில் அடைச்சாங்க. அதனால் இது அனைத்தையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே கட்சி கண்டிப்பாக நான் அரசியல் பேச விரும்பலைங்க. ஆனால் கோட்சேவை பொறுத்தவரை அதில் நிச்சயமாக அவர் தான் குற்றம் செய்தவர், மாபெரும் குற்றத்தை செய்தவர், அக்யூஸ் நம்பர் 1. அவரே தான் அந்த குற்றத்தை செய்தார். மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டினுடைய மிக முக்கியமான உன்னதமான அற்புதமான தலைவரை கொன்றதற்கு கோட்சே அவர்களுக்கு வந்து எப்போதும் கூட காலத்தில் மன்னிப்பு கிடையாது. ஸோ பாஜகவை பொறுத்தவரை, எல்லோரையும் பொறுத்தவரை, உங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, கோட்சே என்பது மிகப்பெரிய தவறை செய்திருக்கின்றார். மிகப்பெரிய தவறு. எதுவுமே செய்யாத மகாத்மா காந்தி அவரை கொண்டே சுட்டது. கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்னை பார்க்கின்ற மக்கள் கூட போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது, எல்லோரும் ஃப்ரீயாக வந்து பார்க்கணுங்கிறக்காக மகாத்மா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கார்பரேட்டரை சுற்றி 10 போலீஸ் இருக்கிறான். மகாத்மா காந்தியை சுற்றி ஒரு போலீஸ் கூட கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தி தெளிவாக சொன்னார், போலீஸை பார்த்து மக்கள் பயந்துக்குவாங்க. அதே கோட்ஸே பயன்படுத்தி இவர் சொன்ன மாதிரி போகாத ஊருக்கு வழி தேடி 20 நாள் ஒரு பிளானை போட்டு அந்த கன் இட்டாலியிலேருந்து சுற்றி வந்த ஒரு கன் அதை தூக்கிட்டு வந்து அவரை போய் சுடும்பொழுது கூட மகாத்மா காந்தி கூட வந்து அந்த பெண்ணை வந்து பிடித்து தள்ளிவிட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப கோழைத்தனமான ஒரு செயல் இது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, வீர் சவர்க்கரை வந்து பாஜக வந்து டிஃபெண்ட் பண்ணது, வீர் சவர்க்கர் வந்து தப்பு செய்யாதவர், அப்போ கோட்ஸே தப்பு செஞ்சவர், அதனால் பாஜகவும் கோட்ஸே ஒன்று. இப்படி தான் இந்த நெரேட்டிவே பில்ட் ஆகுது. கோட்ஸே வந்து நாட்டுக்கு எதிரானவர், எல்லாத்துக்கும் எதிரானவர் தான். அவருக்கு பாஜகவுக்கு என்ன சம்மந்தங்க? ஒரே காரணம், கோட்ஸே அவர்கள் வந்து இந்து மகாசபையில் இருந்தவர். இந்து மகாசபையில் ஒரு பேப்பர் ரன் பண்ணார். அவர் வந்து கோட்ஸேக்கு 10 வருஷம் முன்னாடி தெரியும், ஒரு மீட்டிங்கில் பார்க்குறாங்க இந்த மாதிரி. அதன் பின்னாடி நான் போய் கொள்ளுவேன். மகாத்மா காந்தி வந்து நம்முடைய விக்ரம்ஜி சொன்னது போல் 55 கோடி ரூபா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, பாகிஸ்தானில் வந்து 10 எரியுது, முஸ்லீம்களுக்கு வந்து இப்போ ஃபேவர் பண்ணுறாரு, இந்தியாக்குள்ளே ரோடை போடுறாருன்னு சொல்லிட்டு போய் கொள்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி வந்து வீர் சவர்க்கர் நல்லவர்னு சொன்னார், ஆனால் அதே கேஸில் கோட்ஸே அக்யூஸ் நம்பரும், அப்போ கோட்ஸே அவர் நல்லவர்னு சொல்லிட்டார். உடனே ஒரு ட்ரோலை போட்டு மீமை போட்டு ஒரு போஸ்ட் கார்டை போட்டு சொல்லிடுவாங்க. பட் நம்ம அப்படி சொல்லவே இல்லையே இல்லைங்கண்ணா. இல்லை, எப்போதும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாதுங்க. நம்மளை பொறுத்தவரை எந்த தலைவர்களும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இப்போ விக்ரம் சம்பத்ஜி சொல்கிறார், கோட்ஸே அவர்கள் வந்து அந்த செயலை செய்த பின்பு யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சுன்னா கோட்ஸேக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை. அவர் பெரிய ஸ்பீச்செல்லாம் கொடுத்தார், 5 பார்ட்டாக பிரித்து பேசினார் மகாத்மா காந்தியை பற்றி. ஆனால் யாரெல்லாம் இதில் தண்டிக்கப்பட்டாங்கன்னா, அந்த அப்பாவி கோட்ஸே அவர்கள் சமுதாயத்தை சார்ந்த பிராமணர்கள், மகாராஷ்டிராவில் ஹண்ட் செய்யப்பட்டு எத்தனிக் கிளென்சிங் மாதிரி ஹிட்லர் எப்படி வந்து அந்த பண்ணாரோ, ஊர் ஊராக துரத்தப்பட்டு அவர்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து ஒரு விடிவு காலம் இல்லாமல் இருக்கிறான். செஞ்சது கோட்ஸே. அனுபவித்தவங்க வந்து கோட்ஸே அப்படிங்கிற சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த பிராமணர்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா. வாட் பிராமணன்? சித்பாவன் அண்ட் தேசஸ்தா. சித்பாவன் அண்ட் தேசஸ்தா அப்படிங்கிற பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அனுபவித்தாங்க. அது மகாராஷ்டிராவில் இருக்கிறது 4% பிராமணர்கள். ஆனால் கோட்ஸே மூலமாக அவர்கள் கிடைத்த பரிசு என்பது மிகப்பெரிய ஒரு அவமானம். ஆனால் விக்ரம் சம்பத் அவர்களை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எனக்கு தெரியல. அவர் வந்து அவருடைய அம்மா வந்து மகாராஷ்டிராவை சார்ந்தவர், தமிழ் ஆர்ஜின் அவருக்கு இருக்குது. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு எமினன்ட் ஹிஸ்டாரியன். 2014 வந்து நேரு மெமோரியல் லைப்ரரி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ராயல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி லண்டனுடைய RHS-னுடைய ஃபெல்லோஷிப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிஸ்டோரியன் ஒரு 2-3 பேர்த்து கிடச்சிருக்கலாம். அதில் வந்து விக்ரம் சம்பத் அவர் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர் எங்கே கூட ஒரு ஃபேன் பாய் மாதிரி இவர் தான் பேசலார். ரொம்ப அக்யூரேட் எழுதியிருக்கார். கோட்ஸே அவருடைய காலத்தை அற்புதமாக வர்ணனை செஞ்சிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் பேக்கிங் கொடுத்துருக்காரு, எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஒரே பிரச்சனை என்னென்னா,
ஒரு 400 பேஜுக்கு மேலே அந்த புக்கு இருக்குது. இதனுடைய முதல் பாகமும் 400 பேஜுக்கு மேலே இருக்குது, கிட்டத்தட்ட 800 புக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எங்கூடவே ஒரு 20 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நான் போகிற இடத்துக்குலாம் வருது, ஒரு நாள் கூட திறக்க முடியல. இன்றைக்கி நம்ம வர்றோம் பேசலாம் அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவசரமாக படிச்சுட்டு வந்த ஒரு விஷயம். அவசரமாக எனக்கு தெரிஞ்ச நான் கோட்ஸே அவர்களுடைய நம்முடைய வீர் சவர்கர் அவர் எழுதின ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மை லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் முதல்ல. ஆனால் இந்த புத்தகத்தை இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்காக படிக்கிறேமே அப்படின்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக அவருடைய எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து இதனுடைய முதல் புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். முதல் புத்தகம் அதாவது 1883 1924 வரை அற்புதமான புத்தகம், அற்புதமான தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதை கூட நம்ம படிக்கலாம். கண்டிப்பாக இரண்டாவது புக்கு வேகமாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கண்ணா, ஏன்னா புக் எழுதுனது அவரு. இது கண்டிப்பாக நல்ல கேள்விங்க, நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். சொல்கிறதுக்கு விக்ரம் சம்பத் அவர்கள் தான் சரியான ஆள், பட் தமிழில் இருக்கிறனால நானே பேசுகிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக கொலை செய்யப்பட்ட பின்பு இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா டெல்லி போலீஸ்க்கும் பாம்பே போலீஸ்க்கும் கோஆர்டினேஷனே கிடையாது. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி மகாத்மா காந்தியை கொல்றதுக்கு ஒரு குண்டு போடுறாங்க. மதன்லால் பாகவா அவரை போய் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. உள்ளே மதன்லால் பகவா கூட அந்த ரெண்டு மெயின் அக்யூஸ்ட் போகிறாங்க. யார் உண்மையாலுமே மகாத்மா கொன்னாங்களோ அந்த ரெண்டு பாவிகள் போகிறாங்க. அவங்களாம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த மதன்லால் அவங்க முன்னாடி கடந்து போகிறாங்க. அப்போ கூட மதன்லால் காட்டி கொடுக்கல. அப்போ காட்டி கொடுத்துனா அப்போயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி பிடிக்கும் பொழுது அவன் மதன்லால் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இன்புட் கொடுக்குறான். பாம்பேயில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எடிட்டராக இருக்கார், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். இவங்க பாம்பே போலீஸ்ட்டு ஃபோன் பண்ணி செக் கூட பண்ணல. அது எல்லாமே அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான தேசத்தந்தை கொலை செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா கொலை செஞ்சுட்டு அந்த ரெண்டு பேர் அங்கேருந்து ஓடி போய் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய லாஜில் தங்குறாங்க. அந்த கொலை செஞ்ச ரெண்டு பேர்த்துடைய மாரல் கேரக்டரை பற்றி எழுதியிருப்பார். அது ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டு பேர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதர்கள் என்று, குறிப்பாக அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் தங்க வச்சு, அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். புத்தகத்தில் எல்லாமே நான் சொல்ல விரும்பலை. எவ்வளவு மோசமான மனிதர்கள் அப்படின்னு, அவங்க வந்து எந்த பிளானுமே இல்லாமல் சும்மா மகாத்மா காந்தியை கொல்லணும்னு எந்த ஒரு 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 லாஜிக்கும் இல்லாமல் வந்து கொள்கிறாங்க. ஒரு கன் கிடைக்குது. இந்த சார்ஜ் ஷீட் 11,000 பேஜ் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்துச்சு, எங்கேருந்து வந்தாங்க, பேப்பர் எப்போ ஆரம்பித்தாங்க, ஏன் இந்த பேப்பர் நடத்துனாங்க அப்படின்னு. இதில் கோட்ஸ், இதில் நம்முடைய வீர் சவர்கர் அவரை பற்றி வருவது அந்த அப்ரூவர் அவர்கள் கொடுத்த பாட்ஜி அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டு கொடுத்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். அது மட்டும்தான் வீர் சவர்கரை லிங்க் பண்ணுது. அதைத்தான் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. எதற்காக வந்து இவரை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதன் பின்னால் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை, எதற்காக வீர் சவர்கர். சார், வீர் சவர்கர் அவர் எதுக்கு வந்து இவ்வளோ அந்த டைமில் ஃப்ரேம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்களுக்கும் பட்டேல் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் இருந்தது. காந்திஜி இறந்த அன்னைக்கு அந்த மனஸ்தாபத்தை சரி பண்ணுறக்காக பட்டேலை கூப்பிட்டு பேசுகிறாரு. பட்டேல் அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மந்திரி சபையிலேருந்து வெளியே வந்துடுறேன், எனக்கு வந்து நேரு அவர்களோட இருக்கிற எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறார். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் நீங்கள் வாங்க நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு. அந்த மனஸ்தாபம் என்னென்னா, அந்த ஹிந்து மகாசபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. 1942 யார் வந்து பேசணும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் சொல்லுது நான் தான், முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு முஸ்லீம் லீக் நான் தான். அதாவது ஒரு செக்குலர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கூப்பிட்றாங்க, ஒரு முஸ்லீம் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் லீகை கூப்பிட்றாங்க, ஆனால் ஹிந்து மகாசபா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை கூப்பிடல. அப்போ இருந்தால் அந்த டிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1942 இது பொலிட்டிக்கல் டிவிஷனாக மாறுது. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். தவறு செய்த அந்த 8 மனிதருமே ரெட் ஃபோர்ட்டில் ஓப்பனாக ட்ரையல் நடத்தி எவிடன்ஸை பார்த்து கொடுக்கப்பட்ட தண்டனை. வீர் சவர்கர் அவர்களை பொறுத்தவரை ஃபேக்ட், ஹிஸ்ட்ரி, அக்யூரசி, டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா அவர் குற்றம் செய்யாதவர் தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஒரு ஜெயில இருக்கக்கூடிய கைதிக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாம் சொல்கிறோம் தமிழ்நாடை பொறுத்தவரை பேரறிவாளன் அவர்கள் வந்து கிளிமென்சி கேட்குறாரு, அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். அதில் ஒரு பெரிய டிஸ்பியூட் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒருத்தர் கேட்குறக்கான ரைட் அவங்களுக்கு இருக்குது, அது என்ன குற்றம் அப்படிங்கிறத அரசு பார்த்து முடிவெடுக்கிறாங்க. அதனால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லாஜிக் நம்ம அப்ளை பண்ண முடியாது.
அதை ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை அல்ல, நான்காவது முறையும் அப்ளை பண்ணுறார். மூன்றாவது முறையும் போது மகாத்மா காந்தியை சொல்கிறார், வீர் சவர்க்கர் அவருடைய தம்பியை பிரதர விநாயக் சவர்க்கரை வந்து நாராயண்ராவ் சவர்க்கரை வந்து நீங்கள் வந்து வெளியே அலோவ் பண்ணும்பொழுது எதற்காக வந்து வீர் சவர்க்கர் அலோவ் பண்ணாமல் இருக்கீங்க? மகாத்மா காந்தி கேள்வி கேட்குறார் பிரிட்டிஷார்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பிரிட்டிஷ் இன்டர்னல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியாது, அவங்க பேசிக்கிறாங்க வீர் சவர்க்கரை விட்டால் பெரிய பிரச்சனை, ஆனால் வீர் சவர்க்கருடைய சகோதரர் விட்டோம்னா பெரிய பிரச்சனை இல்லை, மக்கள் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க அப்படின்னு அவரை வெளியே விடுறாங்க. அப்புறம் வந்து அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே அடைச்சி வைக்கிறாங்க 13 வருஷம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்கன்னா, இதை நீங்கள் அப்பாலஜி அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு பொலிட்டிக்கல் கிளிமென்சி. நான்கு முறை கேட்டது மகாத்மா காந்தி இருக்காங்க, அம்பேத்கர் ஜி இருக்காங்க, ராஜாஜி இருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதனால் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று. இதுக்கு மணிசங்கரை அவர்கள் சொன்ன கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து நேர்மாறாக ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறார். அதாவது செல்லார் ஜெயில் போய் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த வீர் சவர்க்கர் இருந்த இடத்துல பிளேக்க வைக்கும்போது மணிசங்கரை பிடிங்கி எரிஞ்சிடறார். அதற்கு அவர் சொன்ன காரணம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்கிங் இல்லாமல் பேசுகிறார். நம்ம அதை தான் வேதவாக்கை எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் அந்த புத்தகத்தையோ எவிடென்ஸோ பார்க்கும் பொழுது எந்த சம்மந்தமும் இல்லை என்று தான் நமக்கு தெரிய வரும். அண்ணே ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் போது. நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை எப்படி மதிக்குது. அது ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட வந்து எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நம்முடைய ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் குறிப்பாக நாட்டினுடைய நான்காவது முக்கிய பில்லர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து நான் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்கேன், அதை வந்து அறிக்கையாக கூட கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஹெச் ராஜாண்ணன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அற்புதமான ஒரு மனிதர். அது ஒரு வார்த்தை தவறாக வந்திருக்கலாம், அதற்கு ஒரு காரணம் கூட சொல்லியிருக்கார். பிரஸ்டியூட் நான் சொன்ன வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு, பட் ஓவரால் எங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜேர்னலிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் உங்களை வந்து எப்பவுமே அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்த மாட்டோம். நீங்கள் சொல்கிற ஜென்யூன் கிரிட்டிசிசம் எடுத்து எங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் எப்போ சொல்கிறீங்களோ எங்களை தோல் தட்டி பாராட்டும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா, எங்களை போல் பிரஸ்ட்டை என்கேஜ் பண்ணுற எந்த அரசியல் கட்சி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க, எவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து எங்களுக்கு சில ஐடியா கிடைக்குது, ஓகே இந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்கன்னு. அதனால் அந்த சர்ச்சைக்கு இப்போயே முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். ஹெச் ராஜாண்ணா அற்புதமான மனிதர். ஒரு வார்த்தையை வந்து நம்ம தவறாக புரிந்திருக்கலாம், அவர் சொல்ல டிபேட்டை பண்ணதை விட்டுறலாங்கன்னா அதற்கு அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. நான் தான் சொல்லிட்டேன்னு